சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் கர்மங்கள் தொலைவதற்கும் நம் பாவங்கள் தீருவதற்கும் நம் காலம் காலமாய் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றோம், முன்னேறுவதற்கு சிறு துளி கூட நமக்கு சரியாக வாழ்க்கை அமையவில்லை அப்படின்னாலும், நம்ம முன்னோர்கள் நிலத்தில் நாம் இருக்கின்றோம் அதனால் கஷ்டமாக இருக்கின்றது அப்படின்னாலும், அப்புறமா நமக்கு இருக்கின்ற வீடு சரியான நிலையில் இல்லை அப்படின்னா வாஸ்து சரியில்லை, இப்படி பல பல பிரச்சனைகள் இருக்கும். அனைவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில் நாம் வருடங்கள் முழுவதும் காலங்கள் முழுவதும் மாட்டிக்கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னா, நம்ம இப்போ சொல்ல போகிற இந்த பரிகார முறையை செய்வதனால் அந்த பாவங்களிலிருந்து நாம் எளிதாக வெளியே வர முடியும். அது என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இதற்கு வந்து நதிகள், கடல், ஆறுகள், ஏரிகள் இந்த மாதிரி நீர்நிலைகள் நிரம்பிய இடம் வேண்டும். அது கண்டிப்பாக அதில் தான் செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா கிணறுகள் கூட சரியானதாக இருக்கும், பரிகார முறைக்கு உட்பட்டதாகும். இதில் தான் செய்யணும் கண்டிப்பாக. இது எந்த தினத்தில் செய்யணும் அப்படின்னா, பௌர்ணமிக்கு முந்தின தினத்தில் இதனை செய்து கொள்ளலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பு நாணயம், சிறிய அளவில் பெரிய அளவில் உங்களது விருப்பம். அப்புறம் சாலக்கிராமம் கண்டிப்பாக அது வேண்டும். சாலக்கிராமம் ஒரிஜினலாக அல்லது போலியானதா அப்படின்னு நீங்கள் பார்த்து வாங்கணும். அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலக்கிராமம் வாங்கி அதில் எதிர்த்தாற்போல் ஒரு விளக்கில் நீங்கள் அதை காட்டினீங்க அப்படின்னா, அந்த தீபச்சுடர் அந்த சாலக்கிராமத்தில் உள்ளே ஒளி பிரவாகமாக தெரியும். அப்படி தெரிந்தால் அது ஒரிஜினல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்கள் தெரிஞ்சு அந்த சாலக்கிராமத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கி இந்த செம்பு நாணயமும் அந்த சாலக்கிராமத்தையும், சாலக்கிராமம் கல் மாதிரி சிவன் போன்ற வடிவில் கருப்பாக இருக்கும், அது நீங்கள் வாங்கிக்கணும். இது இரண்டையும் கொண்டு போய் சிவன் ஆலயத்தில் கொடுத்து, யாருக்கு இந்த பரிகாரம் செய்கின்றீர்களோ அவர்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். அவர்களின் பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்து அடுத்ததாக அந்த நீர்நிலைக்கு நீங்கள் போகணும். கடலோ, ஆறோ, ஏரியோ, குளமோ, எங்கு குளிக்கின்றீர்களோ அங்கே போக வேண்டும். நீங்கள் விபூதி கையில் எடுத்து போக வேண்டும். அந்த விபூதியை நன்றாக உடம்பு முழுவதும் நீங்கள் நன்றாக பூசிக்கொள்ள வேண்டும். உங்கள் முகம், உங்கள் கைகள், கால்கள், கழுத்து, உடம்பு முழுவதும் சிவன் நாமத்தை கூறி அந்த விபூதி முழுவதையும் பூசி ஒரு 5 நிமிடம் அப்படியே இருந்து, அடுத்ததாக கிழக்கு நோக்கி கிணற்று நீர், ஆற்று நீர், குளத்து நீர், கடல் நீர் அதில் நீங்கள் குளிக்க வேண்டும். முழுவதுமாக குளிக்க வேண்டும். தலையிலிருந்து பாதம் வரை நீர் நன்றாக படும்படி குளித்து முடித்துவிட்டு, உங்களுக்கு கூடவே இருக்கும் அந்த சாலக்கிராமம், அந்த செம்பு நாணயத்தை, உங்கள் பாவங்கள் கர்மங்கள் என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனை பிரச்சனைகளையும் கூறி அந்த நீரை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அது போயிடணும். திரும்ப நீங்கள் அதை பார்க்காம நீங்கள் குளித்து முடித்து வந்துடலாம். நீங்கள் வரும்போது உங்களுக்கு யார் கண்ணில் தென்படுறாங்களோ, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருப்பினும் அவர்களுக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இதோடு உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். மறுநாள் பௌர்ணமி பூஜை ஆகும். பௌர்ணமிக்கு முந்தின நாள் தான் இந்த பரிகார முறையை செய்கிறீங்க. மறுநாள் பௌர்ணமி வந்துடும். அந்த பௌர்ணமி நாளில் சிவனுக்கு தயிர் அல்லது பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துருங்க. பால் அபிஷேகம் அல்லது தயிர் அபிஷேகம் இது ரெண்டில் ஒன்று ஏதாவது வாங்கி கொடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி நீங்கள் கொடுத்துட்டாலும் சரி, அல்லது நீங்கள் அந்த அபிஷேகத்தை பார்த்தாலும் சரி, பார்த்துட்டு நீங்கள் அந்த பூஜையை முடிச்சிடலாம். அப்புறமும் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமும் ஒரு வாட்டி உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இது சிவன் ஆலயத்தில் தான் செய்ய வேண்டும். அந்த சாலக்கிராமம் பயன்படுத்துவதற்கு முந்தி சிவன் ஆலயத்தில் வைத்து அதை உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து தான் நீங்கள் குளிக்கின்ற இடத்திற்கு எடுத்துகிட்டு போக வேண்டும். நீங்கள் குளிக்கும் வரை நீங்கள் ஒரு அருகாமையில் ஒரு டப்பாவில் நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சு அதை போட்டு வச்சிடணும் பத்திரமா. அப்புறம் நீங்கள் குளித்து முடித்த உடனே அந்த நீரில் நீங்கள் விட்டுறணும். அதுக்கப்புறமா பௌர்ணமி தினத்தில் வந்து நீங்கள்
உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். பாலோ தயிரோ சிவனுக்காக நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். இப்படியாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய நில பிரச்சனை என்னென்ன பிரச்சனை மேலே நாம் சொன்னபடி அனைத்தும் தீரும், கர்மங்கள் கழியும், முன் ஜென்மங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் கழிந்து உங்களுக்கு ஒரு நல்வழி பாதையாக நல்வாழ்க்கையாக அமைய இந்த பரிகாரம் பெரிதும் உதவியாக இருக்கும். மிக மிக எளிமை மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக தான் நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதில் இதுவும் உங்களுக்கு பலனளிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.